ஸ்ரீனிவாசன், இன்னைக்கு என்ஐஏக்கு மாற்றப்பட்டு விட்டது வழக்கு பரிந்துரைத்திருக்கிறது தமிழ்நாடு அரசு, எப்படி பார்க்குறீங்க? பெட்டர் லேட் தேன் நெவர். இந்த என்ஐஏக்கு மாற்றப்பட்டது மட்டும் இல்லாமல் சில ஆக்ஷன்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்குது. பட் அதுலேயும் ஒரு அந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை தவிர, அதாவது கோவையில் இன்னொரு 3 போலீஸ் ஸ்டேஷன்ஸ் இந்த ஏரியாவில் 23ஆம் தேதி காலையில் இந்த குண்டு வெடிப்புக்கு மட்டும் கார் வெடிப்பு நடக்குது. இன்னைக்கு 26, இந்த நிலையில் பெட்டர் தேன் நீங்க இந்த 1.5 ஆண்டு காலத்தை மட்டுமே குறிப்பா தனித்து சொல்வதனுடைய பொருள், 1.5 ஆண்டு காலம்னா இப்போ நம்ம அந்த ஆக்ஷன்ஸ்லாம் தானே சொல்றோம். இப்போ வந்து பிஎஃப்ஐ பேன் பண்ணப்ப இந்தியா முழுக்க இந்த பிரச்சனை இல்ல, தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் பிரச்சனை வந்தது, அந்த கேள்வி இருக்கலாம். கேரளால பிரச்சனை, அங்க பேன் பண்ணப்ப இந்த மாதிரி ரியாக்ஷன்ஸ் எல்லாம் எங்கேயுமே வரலையே. இந்த மாதிரி பெட்ரோல் குண்டு வீசின மாதிரி இறங்கியுமே இல்ல தமிழ்நாட்டில், நடந்த அளவுக்கு இறங்கியுமே பிஎஃப்ஐயோட ரியாக்ஷன்ஸ் வரல. அடுத்தது இந்த சம்பவம் நடந்த மாதிரி இறங்கியுமே ரீசன்ட் பாஸ்ட்ல நடக்கல. மோடி கவர்மெண்ட் வந்து பெருமையா சொல்லிக்கக்கூடிய விஷயம் வந்து கடந்த 8 வருஷத்துல, அதாவது பார்டர் ஏரியாஸ்ல அந்த மாதிரி தெரிஞ்ச அந்த 2 தாக்குதல் தவிர மெயின்லேண்ட் இந்தியாவில் இருக்கிற இந்த மெயின் பகுதிகளில் வந்து எங்கேயுமே வந்து இந்த தீவிரவாத தாக்குதல்லாம் இல்லாத மாதிரி அது இருக்கும்பொழுது, தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஒரு சம்பவம், இதை வந்து தடுத்துட்டோன்னு சொல்கிறது வந்து அவர்கள் தடுத்தார், காவல்துறையினர் தடுத்தார்களா, இல்லாட்டி அந்த வெடிப்பு நடந்து அதுவாக வெளியில் வந்துச்சான்னு? வளர்ச்சி வந்தாலும் வேறு நல்ல விஷயங்கள் நடந்தாலும் அது மத்திய அரசுக்கான கிரெடிட்டு, ஏதாவது ஒரு இடத்துல ஒரு சின்ன சிக்கல் இருக்கு மாநில அரசாங்கத்திற்கான ரூல் பண்ற மாநிலத்தில் துன்பவியல் சம்பவம் நடந்தாலும் மோடியை பிளேம் பண்ணுவோம், மோடி பதில் சொல்லணும். ஆனா சட்ட ஒழுங்கு நேரடி கட்டுப்பாடு, அவர் வந்து பதில் சொல்லணும், அவர் வந்து பேசணும், அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும், அவர் வந்து களத்துக்கு போய் பார்க்கணும்னு கேட்கறது தவறாயிடுது. நடவடிக்கை முக்கியமா, பேச வேண்டியது அவசியமா? இந்த கேள்வி வந்து எப்போதுமே நான் பிரச்சனையே கிடையாது. இதே யார்ட்ஸ்டிக்க எந்த துன்பவியல் சம்பவம், ஏதாவது ஒரு வன்முறை இல்லாட்டி எங்க நடந்தாலும் பேசுவது முக்கியமா, ஆக்ஷன்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நடக்காம பாத்துக்கிறது முக்கியமா பேசி? மத்த விஷயத்துக்கு அமித்ஷா பேசணும், எங்களுக்கு மோடி பேசணும், மத்த எல்லாத்துக்கும் டிமாண்ட் பண்ணுங்க. நீங்க வந்து இந்த விவாதத்தை வேற இடத்துக்கு வழக்கு என்ஐஏக்கு மாற்றப்பட்டு பரிந்துரைத்திருக்கிறது தமிழ்நாடு அரசு, அதுதான் கோரிக்கை. தமிழ்நாடு அரசு பரிந்துரைக்கல, போட்டுருக்கு என்ஐயும் சூப்பரா எடுத்திருக்கலாம், புலன் விசாரணையில எல்லா விஷய விதமான ஆதாரங்களையும் எடுத்துக்கிட்டு தான் ஒரு அடுத்தடுத்த பிரிவுகள் போக முடியும். ஒரே நாள் காலையில அண்ணாமலை அவர்கள் தெரியாதா, இல்லாட்டி அரசாங்கத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியாதா? அரசியல் ரீதியா நீங்க என்ன வேணா சொல்லலாம், திரு அண்ணாமலை அவர்களே காவல்துறை அதிகாரியா இருக்கும் போது அவர் இன்னும் ரெஸ்ட்ரிக்டடா தான் இருக்க வேண்டியிருந்தது. நான் சொல்றேன், இதே யார்ட்ஸ்டிக்கு எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணிட்டா இந்த பேச்சே வந்திருக்காதுன்னு சொல்றேன். ஆனா நம்ம பாஜக ஆளுகிற மாநிலமோ இல்லாட்டி அமித்ஷா மோடி அவர்கள் வரும்போது அவர்கள் எல்லாத்துக்கும் பேசணும், இமீடியட்டா அவங்க அங்க போகணும், ஏன் இங்க போல, ஏன் இங்க பேசல, நம்ம கேள்வி கேட்போம். ஆனா இங்க வந்து நான் சொல்றேன், இந்த கார் விபத்து, இந்த கார் குண்டு, இந்த வெடிப்பு சம்பவம் மட்டுமே கிடையாது. நான் சொல்றது பிஎஃப்ஐ பேன் பண்ணதுக்கு அப்புறம் நடந்த சம்பவத்துக்கு அப்ப வந்து திரு ஸ்டாலின் அவர்கள் பேசினாரா? சட்ட ஒழுங்கு நேரடி அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கு, அப்பயும் எதுவுமே பேசல, அப்பயும் ரீஅஷூரன்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் எதுவும் வரல, இப்பயும் ரீஅஷூரிங்கா ஸ்டேட்மெண்ட்ஸ் இல்ல. இந்த என்னன்னா சொல்லியிருக்கிறது காவல் நிலையங்கள் கோயம்புத்தூர்ல 3 எந்த இடத்துல டீடைல்ஸ் அதுல மட்டும்தான் இருக்கு, மத்தது எல்லாமே போலீஸ் இதுல நாங்க ஜாஸ்தி பண்ணுவோம், பட்ஜெட் அப்பவே பேசியாச்சு, இதை வந்து இத்தனை பேரை வந்து நம்ம ரெக்ரூட் பண்ண போறோம் அப்படின்னு பிடிஆர் அவர்கள் பட்ஜெட் ஸ்பீச்லயே சொன்னாரு. அதோட ப்ராக்ரஸ் என்ன இருக்கா, இத்தனை வேகன்சிஸ் இருக்கு, இத்தனை பேர் இத்தனை எடுத்திருக்கோம், இல்லாட்டி என்ன டேட்ல பண்ண போறோம் இல்ல, அதே மாதிரி இப்பயே என்ன நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்களா இல்ல,
அடுத்தது சப்போர்ட் பண்ணுற அதாவது தகவல் கொடுக்குறவங்களுக்கும் நாங்கள் பாதுகாப்பு கொடுப்போம். அடுத்தது சிசிடிவி கேமராஸ் எந்தெந்த இடத்துல எவ்வளோ, ஏன்னா நம்மளுக்கு முன்னாடியே பேசியிருக்கோம் இது மாதிரி நிர்பயா ஃபண்ட் அந்த இது விஷயத்தில் கூட தமிழ்நாடு அரசு வந்து அதை வந்து 420 crores வந்து 10% கூட யூஸ் பண்ணல. அந்த சிசிடிவி கேமராஸ் வந்து ஏடிஎம்கே கவர்மெண்ட் 35,500 சிசிடிவி கேமராஸ்க்கு டெண்டர் கொடுத்தாங்க, அது இந்த கவர்மெண்ட் வந்து கேன்சல் பண்ணிடுச்சு. நாங்கள் அதுக்கப்புறம் அது வந்துருச்சா இல்லையா, இப்போ திருப்பி புதுசாக சிசிடிவி கேமராஸ் இருக்கு, அதுலேயும் டீட்டெயில்ஸ் சிசிடிவி கேமராஸ் பொறுத்த போறோமே. ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயத்திலையும் அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தர மற்றதுலையுமே டீட்டெயில்ஸே இல்லை. அதனால இதில் வந்து இன்னும் டீட்டெயில்ஸ் வேணும். அதே மாதிரி ரீஎஷ்யூரிங்காக ஒரு கம்யூனல் சென்சிட்டிவாக இருக்கிற இடம் இங்க வந்து எப்படி பண்ண போறோம், ஏன்னா இதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க, கோவையை வந்து கொயிருங்க முடிச்ச கோவையை வந்து இப்படி காட்டக்கூடாது இப்படி பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்கன்னா கிரிட்டிசைஸ் பண்ணாங்க அண்ணாமலை அவர்கள் பேசுறதுக்கு. ஆனா நீங்களே இப்ப எக்ஸ்ட்ரா 3 போலீஸ் ஸ்டேஷன் போடும்போது அப்ப என்ன ஆகுது, அப்ப நீங்களே அங்க ஒத்துழைப்பீங்க, பாதுகாப்பு ஏற்பாடுகளை ஒரு அரசாங்கம் முன்னெச்சரிக்கையோடு செய்வது என்பது வேறு, அரசியல் இருக்குன்னு ஒட்டு இல்ல இல்ல அங்க பிரச்சனை இருக்குங்க, நல்லா 3 எக்ஸ்ட்ரா போலீஸ் ஸ்டேஷன் போடுறீங்க, அப்ப அது கோவையில இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லும் போது அதை கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது. முதல் விஷயம் அண்ணாமலை சரவணன் இல்ல அவர்கிட்ட பதில் கேட்போம், அவர் சொல்றாரு என்ன சொல்றாரு கேட்போம். அண்ணாமலை நான் கேள்வி இல்லங்க, நான் கேள்வி எழுப்பிட்டு இருக்கேன், என்னோட கேள்விக்கு அவர் பதில் கொடுக்கும் பதில் சொல்றாரு. அண்ணாமலை என்ன சொன்னாரு, சரி அதான் உங்ககிட்ட வரும்போது நீங்க பேசுங்க சீனிவாசன். அதான் நான் என்ன கேக்குறேன்னா, என்ன விமர்சனங்கள் இப்போ பல விமர்சனம் வந்தது கோவையை பத்தி, இப்படி கோவையை இந்த மாதிரி சித்தரிக்க கூடாதுன்னா சில பேர் சொன்னாங்க, முக்கிய தலைவர்கள் எல்லாம் சொன்னாங்க. அதுக்கு வந்து இப்ப இந்த மாதிரி பிரச்சனை இல்லைன்னா 3 எக்ஸ்ட்ரா போலீஸ் ஸ்டேஷன் போட வேண்டிய அவசியமே இல்லை, அப்படின்னா அங்க பிரச்சனை இருக்குன்னு சொல்றோம். அப்ப இந்த பிரச்சனையை ஏன் 1.5 வருஷமா கண்காணிக்கல, ஏன் ஆக்ஷன்ஸ் எடுக்கல, இவ்வளவு பேர் வந்து இந்த மாதிரி இன்வால்வ் ஆயிருக்காங்க, இதுல வந்து சொல்றதே வந்து சர்வதேச தமிழ்நாட்டை மீறி சர்வதேச பங்கு இருக்கலாம்னு ஸ்டேட்மெண்ட்லயே கூட இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி அப்ப என்னன்னா இதுல எதையும் மறைக்கிறதுக்கு அரசாங்கம் முயற்சிக்கல, வெளியில வரும் என்ன தப்பிக்க முடியாது. அதனால நம்ம வந்து முடியாது இந்த நடவடிக்கைகள் உங்களுக்கு வரவேற்கக்கூடியதாக இருக்கிறதா இல்லையா? இந்த இந்த பர்டிகுலர் பிளாஸ்டுக்கு அப்புறம் இந்த எடுத்ததுல நான் சொன்ன மாதிரி இன்னும் டீடைல்ஸ் வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். ஆனால் 1.5 வருஷமா இது மாதிரி அந்த பிஎஃப்ஐ பேங்க் அப்புறமே சொன்னதுக்கு அப்போ அப்பவே எல்லாருமே பேசினாங்களே, எச்சரிச்சாங்களே, ஏதாவது ரியாக்ஷன்ஸ் வரலாம் இல்லாட்டி வேற ஏதாவது பார்க்கணும்னு. தமிழ்நாட்டில் நடந்த மாதிரி வேற எந்த மாநிலத்திலுமே அந்த மாதிரி ரியாக்ஷன்ஸ் வரல, அதை விட்டதுமே ஏன். அப்போ வந்து இது வந்து இன்னொரு முக்கியமான விஷயம், அவர்களோட கூட்டணி கட்சியை திரு ஆலு ஷானவாஸ் இருக்கார், வன்னியரசு அவர்கள் ட்வீட் போடுறாரு, என்ஐஏக்கு அந்த போலீஸ் ஸ்டேஷன் அந்த கொடுத்தோன்னு அதை கண்டிச்சு ட்வீட் போடுறாரு. ஆளும் கட்சியோட கூட்டணி கட்சியில் இருக்கிற ஒரு முக்கிய தலைவர் இந்த மாதிரி கண்டிச்சு போடுறது அப்படின்னா அப்படி போடுறது பிஜேபி சார்ந்து 100 பேர் 100 ட்வீட் வருது, பிஜேபி சார்ந்து கிடையாது, அவர்களுடைய தலைவர் அவர்களுடைய கட்சியில் இருக்கிற ஒரு முக்கிய தலைவர் தமிழ்நாடு இல்ல நான் அந்த கூட்டணி கட்சி தலைவர்கள் போலீஸ் ஸ்டேஷன் அந்த நேற்று வரைக்கும் என்ன டிமாண்ட் இருந்துச்சு,
இந்த வழக்கு தீவிரத்தன்மை கருதி இது உடனே என்ஐஏக்கு கொடுக்கணும். இது வந்து ஒன் ஆஃப் தி டிமாண்ட்ஸ். அதாங்க மெயின் டிமாண்டா இருந்துச்சு. அது ஒன் ஆஃப் தி டிமாண்ட்ஸ். அது அரசாங்கம் இன்னைக்கு வந்து அந்த முடிவை சொல்லுது. சிஸ்டம் என்னன்னா 1.5 வருஷமா இவர்கள் வந்து சட்ட ஒழுங்கு ஒரு மாநில அரசாங்கோட பிரதான கடமை. ஏன்னா லா அண்ட் ஆர்டர் ஸ்டேட் சப்ஜெக்ட். அப்படி இருக்கும்போது அதுல கவனம் செலுத்தாம இவர்கள் பல்வேறு விஷயங்கள்ல வந்து கவனம் செலுத்திட்டாங்க. மடைமாற்றுவதற்காக இவர்கள் மறுபடியும் மற்ற விஷயங்கள் எல்லாம் இம்பார்ட்டன்ட். அது சுத்தமா இம்பார்ட்டன்ட் கிடையாதுன்னு சொல்ல. ஆனா இப்ப நான் என்ன தலையாய கடலை என்ன இல்ல சார் எடுத்தாலும் நான் பேசி முடிக்கல. நான் பேசிட்டீங்கல என்ன மற்ற விஷயங்களுக்கு முக்கியத்துவம் வைக்கிறாங்க. இந்த விஷயத்துக்கு முக்கியத்துவம் வைக்கலன்னா 2019 அதுல பாதிக்கப்பட்டவர் இதுல குற்றவாளி சம்பந்தப்பட்டவர் 2019 என்ஐஏ அவரை தான் விசாரித்தது. அவர் தான் அதுல சம்பந்தப்பட்டிருக்கிறார் தொடர்பு இருக்குன்னு சொல்லி விசாரிச்சாங்க. என்ன பண்ணிருக்கணும் ஒரே நிமிஷம் வேண்டாமா? அப்ப யாருடைய தவறு அது? இப்ப இந்த கோயம்புத்தூர்ல வந்து இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்திருக்கு 2019 இது மாதிரி நடந்திருக்கு ஏற்கனவே இதுக்கு ஒரு பின்னணி இருக்கு அப்படின்னா அப்ப 2019 யார் ஆட்சியில் இருந்தா? பாஜக இருக்கக்கூடிய கூட்டணி தானே ஆட்சியில் இருந்தது, அதிமுக தானே கூட்டணி இருந்தது. அப்ப அதை வந்து அவர்களை கண்காணிக்க தவறியது யார்? அரசியல் ஆக்க வேண்டும், அரசியல் பேச வேண்டும், எல்லா விஷயத்திலும் அரசியல் பண்ணா திமுக அந்த அரசியலை செய்ய தயாராக இருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டுடைய முதல்வர் அதற்கு தயாராக இல்லை. நீங்க என்ன வேணாலும் பேசிட்டு போங்க, அபாண்டமான குற்றச்சாட்டுகளை பேசிட்டு போங்க, வீசிட்டு போங்க, பிரச்சனை எது சரியாக செய்ய வேண்டுமோ அதே சரியான முறையில ஒரு மிக மிக தெளிவான முறையில இந்த அரசு தமிழ்நாட்டுடைய முதல்வர் செய்து வருகிறார். 2019 சுட்டி காட்டுறீங்க சரிதான், ஆனா சம்பவம் இப்ப நடந்திருக்குன்னா இப்ப இருக்கவங்கள்ட்ட தானே கேள்வி வரும். ஏன் இதை வந்து இத்தனை காலமா கண்காணிக்கல? 75 கிலோ வேதிப்பொருட்கள் எப்படி அங்க வந்து சேர்ந்துச்சு? சரி, ரொம்ப சரி. இப்போ இந்த இந்த பங்கு என்ன வெறும் மாநில அரசு கிட்டயா இருக்கு? தீவிரவாதிகளை கண்காணிப்பது ஒருத்தர் மேல மட்டும் குற்றம் சுமத்துவது சரியா? அதுதான் சொல்றேன். அபத்தமாக வந்து ஏதோ ஒரு போர்வையை போதிட்டு வந்து இங்க அபத்தமா வந்து இவர்கள் அதுல கான்சென்ட்ரேட் பண்ண இதுல கான்சென்ட்ரேட் பண்ணணும். தயவு செய்து எங்களுக்கு நீங்க அறிவுரை சொல்ல வேண்டாம். இந்த விஷயத்தை நம்ம வந்து இன்னும் கூலா நிதானமாக ரெண்டு பேருக்குமே நான் சொல்றேன் பேசலாம். இல்ல நிறைய பேச வேண்டியிருக்கு, விவாதிக்க வேண்டியிருக்கு, விவாதிக்க வேண்டியிருக்கு. கார்த்திக், அதாவது என்னன்னா ஒரு சென்சிட்டிவ் டாபிக் போகும்போது அதுக்கு தான் சொல்றேன். அபாண்டமான சென்சிட்டிவ் டாபிக் பேசும்போது அர்த்தமற்ற குற்றச்சாட்டுகள் ரொம்ப நிதானமா பேசணும். அதுக்கான ஒரு பேனலா தான் நான் இத பாக்குறேன். எப்படின்னா அரசியல் காரணங்களுக்காக, அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக இப்படிப்பட்ட அபாண்டமான அர்த்தமற்ற உரிமை நீ அவர்கிட்ட பதில் நீங்க வச்சிருக்கீங்க. கண்டனங்களை தெரிவிப்போம், இப்படி தான் இன்டர்ஃபியர் பண்ணுவோம். அது இல்ல இல்ல, அது உங்க உரிமைங்க. நீங்க அவர்கிட்ட பதில் கொடுக்கறீங்க, அது அது அதுல மாற்றுக் கருத்து இல்ல. அவர் ஒரு கேள்வி அடிப்படையில் என்ன வைக்கிறார்னா, சட்டம் ஒழுங்கு என்பது மாநில அரசாங்கத்தினுடைய பொறுப்பு தானே? சட்டம் ஒழுங்கு மாநில அரசு, அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா ஒரு தீவிரவாதிகளுடைய தொடர்பு அப்படின்னா என்ஐஏ, நேஷனல் இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சி, யூஏபிஏ, அந்த சட்டத்தை வந்து திமுக வந்து ஆதரித்து அங்க ஓட்டு போட்டது. எதற்கு? இவர்கள் வந்து தீவிரவாதத்தை இரும்பு கரம் கொண்டு அடக்குவார்கள் அப்படின்ற நம்பிக்கையில ஓட்டு போட்டு. சோ தீவிரவாதம்னு வரும்பொழுது அது யாருடைய எக்ஸ்க்ளூசிவ் ஆதரிக்கிறாராங்கற ஒரு கேள்வி. இல்ல இல்ல, அது நெக்ஸ்ட். நான் என்ன நடந்து அதை மாத்த முடியாது, அது மாத்த முடியாது. ஓட்டு போட்டு ஆதரித்தார்கள்ன்றதை மாற்ற முடியாது யாராலும். சோ என்ன அப்படின்னா, அந்த 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 சூழ்நிலையில வந்து எப்படி யாருக்கு பொறுப்பு அப்படின்றது மிக முக்கியமான கேள்வி. அப்படி பார்க்கும் பொழுது அந்த பொறுப்பு முள் யார் பக்கம் ஜாஸ்தியா சாயுதுன்னா என்ஐஏ பக்கம் ஜாஸ்தியா சாயுது. அப்ப அப்ப என்ன ரெண்டு பேருக்கு இருக்கு? கரெக்ட் கார்த்திக், நான் வந்து சாயுதுன்னு போது ரெண்டு பேருக்கு இருக்கு. என்ஐஏ வரும்போது அதனுடைய தொடர்ச்சி பார்ப்பாங்க வழக்கம்.
நடந்திருக்கு. சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு என்பது மாநில அரசாங்கத்துக்கும் இருக்குதானே. இந்த